வந்து என்கேஜ்மெண்ட் ரிங். ஓகே, எனக்கும் அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும் போது போட்டோ ரிங். And smachela. ரஜினி சார் பத்தி நீங்க சொல்லுங்க, வாட் யூ லைக் த மோஸ்ட் அபவுட் ஹிம்? அவரை பத்தி என்னங்க சொல்றது, ஹி இஸ் லைக் அமேசிங், அமேசிங் டு வர்க் வித். செகண்ட் படம் ரஜினி சார் கூட. எனக்கு தெரியும் ரஜினி சார் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தெரியும், ஆனா எந்த அளவுக்கு அப்படின்னு இருக்கிறது வந்து அவர் ஒரு டெமி காடா தானே இங்க நம்ம எல்லாருமே பாக்குறோம். வந்து அந்த படம் வரும்போது நான் படத்துல அவர் கூட நடிக்கும் போது கூட எனக்கு ஆக்சுவலி அவ்வளோ எல்லாம் தெரியல. பட் என்ன ஆச்சுன்னா நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே ரெடி ஆயிட்டேன். ஏன்னா எனக்கும் வந்து ஆசையா இருக்கும், ஐயோ சார் போயிட்டாரு, அதுக்கு முன்னாடி நான் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட என்ன சொன்னேன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க, சாருக்கு போய் சொல்லு, ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சாருக்கு தான் சொல்லுவாங்க, ரெடி சொல்லிடுவாங்க, எனக்கு சொல்லிடுங்கன்னு சொல்லி நான் வந்து இறங்கிட்டேன். நான் இறங்கிட்டேன்னு சொல்லி யாரும் சொல்லிட்டாங்க போல இருக்கு சார் கிட்ட. சார் வந்து அங்கேருந்து ஓடி ஃபர்ஸ்ட் போயிட்டாரு அவரு, சின்ன குழந்தை மாதிரி. ஆமா, நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன் அப்படி போயிட்டாரு அவரு. போய் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் போய் ஃபர்ஸ்ட் போய் நின்றுட்டாரு. அவரு மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து அது பண்ணோன்னு கொஞ்சம் கூட அவசியம். அவருக்கு சினிமா மேல இருக்கிற அந்த லவ் அண்ட் பேஷன் வந்து அன்பிலீவ்.